80 வயதில் இறந்து போகிற தாத்தாவின் பக்கத்தில் அழுது கொண்டே சொல்லுகிறது கிழவி. நல்ல மனுஷன், இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல. எப்போ 12 பெத்து 4 செத்து 8 வளர்த்து கட்டி கொடுத்து அதுக்கெல்லாம் பின்னால் நிற்கிது. 60 ஆண்டு கால தாம்பத்தியத்திற்கு பிறகு கூட ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதான் வாழ்க்கை. அவளை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று நண்பர்கள் குடும்பத்தில் இன்னமும் பேசுகிறீங்களே. 10 ஆண்டுகளாக பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் பயந்து பயந்து வாழ்றாரு. எப்படி வாய் ஒரு பெண்ணாய் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, 3 வயது பிள்ளை உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீர்கள்? என்ன நியாயம் இருக்கிறது? உங்களையே நம்பி வந்தீர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் கணவனால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. 20 ஆண்டு கால தாம்பத்தியத்திற்கு பிறகு கூட எதற்கு அவருக்கு கோபம் வரும், எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்காதுன்னு புரியவில்லை. ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவோம் அந்த மனுஷன் சொல்றீங்க. இவன் நிலை கொள்ளையாமையோட எப்போதுமே இருக்கிறான், இவளை புரிஞ்சுக்கவே முடியாதுன்ற உன் நண்பர்கள் வட்டாரத்திலே மனைவி பற்றி வருத்தப்படுகிறீர்கள். ஆண்கள் உங்களையே நம்பி வந்த உங்க பொண்டாட்டி உங்களால் புரிஞ்சுக்க முடியல, அவர் தான் வாழ்க்கையை நம்பி வந்தீங்க, உங்களால் உங்க புருஷனை புரிஞ்சுக்க முடியல. 3 வயசுல ஒரு புள்ள உங்களை புரிஞ்சுக்கணுமா? புத்தனையா பெத்தீங்க, புள்ளையே தானே பெத்தீங்க.